கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொஞ்சம் மெசேஜ் லாங்காக எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இருக்கான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனம். வெளிப்படுத்தல் 21:7. He that overcometh shall inherit all things, and I will be his God, and he shall be my son. இந்த ஓவர் கம்மத்ன்றதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துலேயும் மறுபடியும் பார்க்குறோம். ஒரு 7 தடவை ஜெயம் கொள்கிறவன் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும், படிக்கலைன்னா எப்பயாவது படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் விட்டுறேன். ஜெயம் கொள்கிறவன். இப்போ ஜெபிப்போம், ஆண்டவர் பேசும்படி கேட்போம். அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையானவைகள். இந்த நேரத்தில் நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களோடு பேசும்படியாக அடியே நீ ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்தாவியானவர் இடைபடுவீராக, பரிசுத்தாவியானவர் பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன். சத்துரு எந்த விதத்திலும் தொட முடியாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெயம் கொள்கிறவன் அப்படின்னா ஏதோ ஒரு சண்டை நடந்தால் தானே அடுத்தபடி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும், சரிதானா? ஜெயம் கொள்கிறவன் அப்படின்னா ஏதோ ஒரு சண்டை யுத்தம் நடந்து அதில் ஜெயித்தாதான் ஜெயம் கொள்கிறவன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு காரியத்தை நன்றாக அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு நாள் இது பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14 அதிகாரம் எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 13 வசனத்திலிருந்து இது யாருக்கு, இந்த யார் யாருக்கிடத்துல இந்த வர்த்தனத்தை பேசணும் அப்படின்னு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இது பிரதான தூதனாகிய அவனுக்கு பெயர் கிங் ஜேம்ஸ் பைபிளில் லூசிஃபர்னு கொடுத்துருக்கு. மற்ற டிரான்ஸ்லேஷனில் இந்த லூசிஃபர்ன்ற பெயர் காணோம், ஆனால் சாத்தானுக்கு இன்னொரு பெயர் லூசிஃபர். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். யார்கிட்ட சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட, தேவாதி தேவங்கிட்ட இப்படி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? அவன் தான் பிரதான தூதனாக அந்த இடத்துல அவன் இருந்தான். வானத்தில் மிகுந்த அழகுள்ளவன். அவனை பற்றி ரொம்ப காரியம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, எனக்கு அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் படித்து பாருங்கள். அவனை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்கு. அதனால் அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சான்? ஒரு பெருமை வந்துருச்சு. அவன் இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட வந்து அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. எசேக்கியேல் 28 படித்தீங்கன்னா நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே அப்படின்னே எழுதியிருக்கு. அப்படின்னா அவன் யார்? சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தேவனுக்கு ஒப்பா ஆக முடியவே முடியாது. தேவன் எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் இருக்க முடியும், பிசாசுக்கு அப்படி இருக்க முடியாது. நாம் என்ன நினைக்கிறோன்னு தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. நீங்கள் வாய் விட்டு சொன்னி உங்கள் வாயினால் உங்களுக்கு எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவன் சர்வ வல்லமுள்ளவர், பிசாசுக்கு அந்த வல்லமே கிடையாது. அவன் ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறான் தன் பக்கமாக. அதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் வானத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அதாவது தேவனுக்கு மேலே நான் வந்துடுவேன். வடபுறத்தில் உள்ள புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன்.
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தான் அபூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிர்வும் செய்து உலகத்தை வண்ணாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இன்னும் நிறையா சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறது சேலஞ்ச். தேவனுக்கு விரோதமாக ஒரு சேலஞ்ச் எடுக்கிறான். உங்களோட நான் மேலாயிடுவேன் நினைக்கக்கூட முடியல, இல்லை நம்ம அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் அவன் இப்படி தான் சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு மேலே, உங்கள் சிங்காசனத்துக்கு மேலே சிங்காசனம் வைப்பேன். அவன் நினைக்கும் போதே ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, அவனை தள்ளிட்டாருன்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்போ அவன் கீழே வந்துட்டு தான் பூமியை என்ன பண்ணுறான், பூமியை என்ன செய்கிறான். ஆதியாகம 1:2 என்ன சொல்லுது, இருங்க, ஆண்டவர் சிருஷ்டித்தா அப்படியா சிருஷ்டிப்பார். அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவன் கீழே வெள்ள தள்ளப்பட்ட பிறகு அவன் என்ன பண்ணிட்டான், பூமியை இவ்விதமாய் கெடுத்தான்னு பார்க்குறோம். அதனால தான் மறுபடியும் ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பை 6 செய்கிறார் என்பதை பார்க்குறோம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் இப்போ தேவனுக்கு மேலே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி கீழே இறங்கி வந்திருக்கான். அவனுக்காக ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்கான், அவனுக்காக ஆளை சேர்த்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். முதல்ல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வச்ச உடனே அந்த இடத்துல வர்றான் பாருங்கள். அங்கே வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், இந்த தோட்டத்தில் எல்லா மரமும் கனிவோம், நீங்கள் புசிக்கலாமா? ஆமாம் புசிக்கலான்னா ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் சாப்பிட வேணாம்னு சொன்னார். இப்போ ஒன்றுமே இல்லை, இது ஒன்று தான் இருக்குனாக்கா வித்தியாசம். ஆனால் நிறைய மரம் கனிதன மரங்கள் அங்கே இருந்துச்சு, அதனால் இதை தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் வந்து கேட்குறான், சாப்பிடலாமா அப்படின்னு. ஆமாம் இது ஒரு மரம் தான் சாப்பிட வேணாம். ஏன் தெரியுமா அவன் சொல்கிறான், ஏன் தெரியுமா, அவரை மாதிரி ஆயிடுவீங்க. எப்படி? அப்போ உடனே ஏவா என்ன கேட்டிருக்கணும், அப்போ நீ ஏன் ஆகலை அப்படி கேட்டிருக்கணும். இல்லை நமக்கு தோணுது, அவனுக்கு தோணுது. அப்போ பாருங்க யார் சொல்கிறாங்க, அவன் இந்த பழத்தை பார்த்த உடனே அது அவ்வளோ பார்க்குறதுக்கு இனிமையாக இருந்துச்சான். அதுதான் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, கண்களின் இச்சை. அது புசிப்பிச்சா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது என்னவா, மாம்சத்தின் இச்சை. 3, நீ தேவனுக்கு ஒப்பாவாய், ஜீவனத்தின் பெருமை. நீ சாகவே சாக மாட்டாய். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயின்னு சொல்கிறாரு. இவன் எப்படி மாற்றி சொல்லிட்டான், அதை நீ இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவதில்லை. கொஞ்சம் தான் மாற்றும் பிசாசு எப்பயுமே வசனத்தை கொஞ்சம் தான் அப்படி மாற்றும். இன்றைக்கி அதை மாற்றிட்டு சேவாட்ட சொன்னான். ஆமாம் இப்போ என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் அங்கே வருது அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி தேவன் அவரோ அவ்வளோ நல்லவர் இல்லை. நீ என்ன நினச்சிக்கிட்ட, அப்படிலாம் அவர் நல்லவர் இல்லை. அவரை மாதிரி நீ ஆயிடுவேன்னு சொல்லி தான் இதை சாப்பிட வேணாம் சொல்லியிருக்க, தெரியுமா? முதல்ல ஏவாள்கிட்ட தான் வரான் வீட்டில். அங்கே புருஷன்கிட்ட வந்தால் ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும் போல் இருக்கு. அதனால் ஏவாள்கிட்ட வந்து ஏவாள் என்ன சொன்னாலும், மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் கேட்குறாரு. அப்படிதான் இருக்கா இப்போ கூட? மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் கேட்டுக்கிறாரா?
ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏவாள் அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு அவர் அந்த கிளையை பிடிச்சி இழுத்து கொடுத்தாராம் ஏவாளுக்கு. எட்டில் அப்படின்றதுனால கிளையை கொஞ்சம் இழுத்து நல்லா பிடுங்கிறதுக்காக கொடுத்தார் அப்படின்னு. அதெல்லாம் கட்டுக்கதை, பைபிளில் அப்படிலாம் இல்லை. ஆனால் இவ கொடுத்த உடனே அவர் புசிச்சார், அது மாத்திரம் போட்டிருக்கு. ஏவாள் கொடுத்த உடனே அவர் ஒரு கேட்டிருக்கலாம்ல, இதான் ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், நீ ஏன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. கேட்கல, அதுக்கு பதிலாக ஏதோ கொடுக்குறா, மனைவி கொடுத்தா கெடுதலா கொடுப்பா, நல்லது தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் தோட்டத்தில் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குற, எங்கே இருக்கப்பா ஆதாம், எங்கே இருக்க? நான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் நிர்வாணியாக இருப்பதனால் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறேன். யார் சொன்ன உனக்கு, நீ யார், நீ நிர்வாணி யார் சொன்ன உனக்கு, இந்த பழத்தை புசிச்சியா? நீங்கள் கொடுத்த அந்த மாமா யார், நீங்கள் கொடுத்த மனைவி, ஆ அந்த அவ தான் என்ன செஞ்சு வச்சிட்டாங்க. ப்ளேம் கேம், அதுக்கு பேர் என்ன, ப்ளேம் கேம். நீங்கள் கூட புருஷன் மனைவியை சில இடத்துல அப்படி தானே பண்ணுறாங்க, நீ தானே சொன்னேன் அப்படின்னா சொல்லியிருக்கவே மாட்டான், ஆனால் சார்ஜ் வருது. இந்த இடத்துல அவன் அப்படியே சொல், நீங்கள் கொடுத்த மனைவி, நான் பாட்டுக்கு பேசாமல் தானே இருந்தேன், நீங்கள் தான் சொன்னீங்க நீ தனியாக இருக்கிறது நல்லதில்லை, உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் அப்படிலாம் சொல்லிட்டு என் விழாவில் இருந்த ஒரு எலும்பு வேற எடுத்து அதை பண்ணி கொண்டு வந்தீங்க, அதனால தான் நம்பிட்டேன். அப்போ அவளை கேட்குறாரு, நீயே அப்படி செஞ்ச, நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ முதல் பாவம் வர்றதுக்கு காரணம் வஞ்சனை, டிசப்ஷன். அதுதான் ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு இது பெரிய வழி, டிசப்ஷன். நேருக்கு நேராக சொன்னாக்கா கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி சுற்றி வளைச்சி கொஞ்சம் சொன்னாக்கா கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பிசாசு செஞ்சு. நீங்கள் இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்றான். இந்த சர்ப்பம் யார், சாத்தான். அவனுக்கு நிறைய பேர் இருக்குது பைபிளில், சகோதரரை குற்றப்படுத்துகிறவன், என்ன என்னென்னமோ பேரெல்லாம் இருக்கு பாருங்க வேதத்தில். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன விதமாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ மாற்றிக்கொள்வான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அன்னையிலேருந்து அவன் என்ன செய்கிறான், தேவனை எப்படி ஆகிலும் டீத்ரோன் பண்ணிட்டு நம்ம அங்கே வந்துடணும்னு பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதுக்காக ஆள் சேர்த்து கொண்டே இருக்கிறான், அவன் சொல்கிறத கேட்குற ஆட்களாக. ஏன்னா அவன் சொல்கிறது எப்பயுமே ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வளைவு சால்மமாக இருக்கிறது. அதில் அநேகர் செல்வார்கள், ஈஸியாக போப்பா பண்ணுப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பண்ணுப்பா பண்ணு, அதெல்லாம் தப்பு இல்லை பண்ணு பண்ணு பண்ணு. பாவம் செய்கிறதுக்கு தூண்டுறது பிசாசு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ நம்முடைய வீக் பாயிண்டில். ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று எழுதியிருக்கு வேதத்தில். அப்போ இவன் வந்து, இவன் தான் முதல்ல வந்து நிற்கிறான், நீர் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பசியாக இருக்கீங்க, உங்கள் அப்பா அவங்கள பற்றி கவலைப்படலையா, நீங்கள் தேவனுடைய குமாரனா, ஏன் உங்கள் அப்பா கவலைப்படலை நீங்கள் பசியாக இருக்கிற சமயத்தில், உங்கள் வீக் பாயிண்ட் எப்போவோ நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சமயத்தில் உங்களை வந்து அடிப்பான், அப்போ நீங்கள் ஈஸியாக விழுந்துருவீங்கன்னு தெரியும் உனக்கு, ஜாக்கிரதையாக இருப்போம். அதுதான் நமக்கு வார்னிங். நானாவது உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன், பாவம் பசியாக இருக்கீங்களா, இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், பார்த்தாலே ரொட்டி மாதிரி ஷேப்பில் இருக்குது, எல்லாத்தையும் ரொட்டி ஆக்கி சாப்பிடுங்களேன். ஆண்டவர் என்ன சொன்னார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படியா, நீங்கள் அப்படி போகிறீங்களா, நான் அப்படியே வரேன்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான்,
ஏற ஒரு கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்தி அங்கேருந்து குதிங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓ பெரிய வித்தை பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து பெரிய ஆள் தான் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க. உங்கள் வேதத்தில் எழுதியிருக்குல்ல, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள்னு. பாருங்கள் வசனத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறான், அவனுடைய அட்வான்டேஜுக்காக உபயோகப்படுத்துகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், தேவநாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இன்றைக்கி ரொம்ப பேர் அந்த மாதிரி பரீட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரை. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார் பரீட்சை பாராதிருப்பாயாக. நிச்சயமாக அவர் சொல்கிறார் நீங்கள் பரீட்சை பாராகாதீங்க. டோன்ட் டெஸ்ட் காட், காட் இஸ் அ குட் காட். அந்த சமயத்தில் எப்போ தேவையோ அந்த சமயத்தில் உனக்கு உதவி கொடுப்பார். அதுக்காக நீ வந்து அவரை பரீட்சை பார்க்க வேணாம். டோன்ட் டெஸ்ட் காட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் திங். மூணாவது, நீங்கள் எதுக்கு வந்தீங்க இந்த உலகத்தெல்லாம் ரசிக்கணும்னு தானே வந்தீங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் காமிச்சு சொல்கிறான். என்ன சொல்கிறான், தைரியமாக இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன், ஆதாம் ஏவாளும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட. அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பணத்தை சாப்பிட்டாங்கள்ல, அப்போயே அவன் என்ன பண்ணிட்டான், ஹி இஸ் டேக்கன் கண்ட்ரோல். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு தான் கொடுத்தாரு, ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாயர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் தைரியமாக சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாக சொல்கிறான், மறுத்து பேச முடியல, ஏன்னா அது உண்மை. நீங்கள் ஏன் போய் சிலுவையிலெல்லாம் கஷ்டப்படணும், நீங்கள் ஏன் அந்த மாதிரியெல்லாம் அவமானப்படணும், ஈஸியாக என்ன பணிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன், இந்த பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், ராக் மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் பிசாசுக்கு தங்களை எழுதி கொடுக்குறாங்களாம், நான் உனக்கு சொந்தம் அப்படின்னு. அதனால் அவங்க அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. 40 இயர்ஸில், 50 இயர்ஸ்லாம் செத்து போயிருக்காங்க. அவங்களுடைய மரணம் பரிதாபமாக இருந்திருக்கு. அவங்கெல்லாம் தங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தவங்க. ஏன் சாத்தான் சொன்னால், எனக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தா உன்னை பேரும் புகழும் உலகத்திலேயே பிரபலமானவன் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியுமா, மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா, தெரியுமா, பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவன் எங்கே இருந்தான் என்ன இருந்தான் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் என்ன அப்படின்னா டான்ஸர், அவன் ராக் அண்ட் ரோல் டான்ஸர். அவன் மாதிரி யாருமே இது வரைக்கும் ஆடினது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அவன் எப்படி செத்தான் தெரியுமா, பரிதாபமா. அவனுடைய ஏன் சாத்தானுக்கு தன்னை கொடுத்தவன், எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், உலகத்தில் பிரபலம், ஆமாம் ஃபேமஸ் ஆயிட்டான், ஆனால் அவன் முடிவு எப்படிச்சு, அதுதான் சாத்தானுடைய வழி. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி விசாலமாக இருக்கிறது, அதில் அநேகர் போவாங்க. ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு வழி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் பயப்படாதீங்க, அதான் ஜீவனுக்கு போகிற வழி. இங்கே பாருங்கள், இவன் அடுத்தபடி என்ன பண்ணுறான், ஒன்று ஒன்றா செய்ய பார்க்குறான். ஸ்திரீக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. என்ன ஆண்டவர் கொடுத்தாரு, ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார், பாம்புக்கு பார்த்து சொன்னார் ஆண்டவர். நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால ஸ்திரீக்கு இந்த சாபத்தை கொடுக்குறார், அது பாம்புக்கு இந்த சாபத்தை கொடுக்குறார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். அதிலேருந்து பிசாசு என்ன தெரியுமா செஞ்சிட்ருக்கான், இந்த ஸ்திரீயின் வித்தானவர் எப்போ வருவார், யார்கிட்ட வருவார், அதை எப்படி ஆகலும் நாங்கள் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவனுக்கு தோணுச்சு, இவங்க மூலமாக ஒருவேளை அந்த ஸ்திரீயின் வித்தானவர் வந்து வரும் அப்படின்னு நினச்சி அங்கே என்ன சொல்லிட்டான், அங்கிருந்த மருத்துவச்சிகள்கிட்ட இவங்க குழந்தை பிறக்க வரும்போது ஆண் குழந்தையெல்லாம் தலையாகவே நசுக்கி கொண்டுருங்க. அந்த ரெண்டு மருத்துவச்சிகளும் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பயந்ததுனால அப்படி செய்யலை. நல்லா வேதத்தில் போட்டிருக்கு. பூவாள் ஒருத்தி பேர், இன்னொருத்தி பேர், இன்னொரு பேர், ரெண்டு பேரும் தேவனுக்கு பயந்ததுனால் ராஜா கட்டளையை நிறைவேற்றலை. அதனால் ஆண் பிள்ளைகள் அதிகமாகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தா
அடுத்த கட்டடம் கொடுத்தான். பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் எடுத்து என்ன பண்ணும், நைல் நதியில் போடணும். அப்போ அந்த ஸ்திரீயின் வித்தானவர் அதில் போயிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சான். ஆனால் அங்கே மோசே பிறந்தப்ப 3 மாதம் அவங்க அம்மா ஒழிச்சு வச்சு அதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு சின்ன பேடை மாதிரி ஒன்று செஞ்சு அதை எல்லாம் கீழெலாம் பூசி நைல் நதியில் வச்சு பார்வம் குமாரத்தி குளிக்க வருவா அந்த டைமில் இதை போடலாம். அப்போ ஒருவேளை பார்வானோட குமாரத்தி கண்ணில் தயவு கிடைக்கும் அப்படின்ட்டு செய்கிறாள். அதே மாதிரி செஞ்சு போட்டவொடனே பார்வான் குமாரத்தி பார்க்குறா ஒரு அழகான ஆண் குழந்தை. அந்த எபிரேய பிள்ளைங்களாம் ரொம்ப அழகாக இருக்குமா, சக்க சிவேர்னு அழகாக இருந்து ஹேன்னு அழுதுருக்கு. அவளை பார்த்த உடனே உடனே அவளுக்கு ரொம்ப இறக்கம், குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டான். உடனே அங்கே யார் ஓடி வந்தால் பார்க்குறோம், அக்கா வரா, மோசேயுடைய அக்கா மெரியம் வந்து சொல்கிறான், இந்த குழந்தைய உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு தாய் வேணுமா, நான் கொண்டு வரேன், நர்சிங் மதர் அப்படின்னு போய் மோசேயுடைய அம்மாவையே கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ மோசே தண்ணியில் போய் அழிகிறதுக்கு பதிலாக ராஜ அரண்மனையில் ராஜாவுடைய சகல அந்தஸ்தோட வளர முடி செய்கிறார் ஆண்டவர். பிசாசு என்ன செஞ்சாலும் அதுக்கு கவுண்டர் ஆண்டவருக்கு தெரியும், ஏன்னா அவன் என்ன செய்ய போகிறான்னு ஏற்கனவே அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இயேசு பிறந்தப்போ அவனுக்கு சரியாக வந்துச்சு, என்னடா இந்த 3 அந்த நியாய சாஸ்திரிகள் 3 பேர்னு சொல்கிறாங்க, எங்கேயுமே 3 பேர்னு போடலை. V3 Kings வேறு பாடு வேறு பாடணும், 3 கிஃப்ட்டு தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன் பைபிளில் எங்கேயாவது 3 சாஸ்திரிகள் தான் வந்தாங்க போட்டிருக்கா பாருங்க, வரல. அவங்க சாஸ்திரிகள் வந்தால் ஒருத்தனை வருவான், அவங்கெல்லாம் பெரிய ட்ரூப்போடல வருவாங்க. ஒரு ராஜ அந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அந்த கேள்வி வந்துச்சு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓ, அப்போ உடனே அவனுக்கு தெரிஞ்சு, ஆஹா சான்ஸ்டா, இதாண்டா கிடச்சிருச்சுடா, நமக்கு கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறான், நீங்கள் போயிட்டு அந்த குழந்தைய வணங்கிட்டு எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த குழந்தைய வணங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ சரி ராஜா, அவன் சொன்னதை நம்பி இவங்க போகிறாங்க. ஆனால் ராத்திரியில் சொப்பனத்தில் யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, குழந்தைய எடுத்துகிட்டு உடனே எகிப்துக்கு ஓடிப்போ, குழந்தைய கொல்றதுக்கு ஏறது பிளான் பண்ணுறான். சரின்ட்டு அன்னைக்கு ராத்திரியே ஓடிட்டாங்க, ஏறோ எகிப்துக்கு போயிட்டாங்க யோசேப்பும் மரியாளும் குழந்தையுமா. இவன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தான், இந்த சாஸ்திரிகள் வர்றதா தெரியல, கால்குலேட் பண்ணி பார்த்தான் எவ்வளோ நாள் இருக்கும்னு, கொஞ்சம் மார்ஜின் தான் ஃப்ரீயாக அலவன்ஸ் கொடு அப்படின்னு. அப்போ 2 வயசு அதுக்கு கீழே, பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எதுக்கும் நம்ம சான்ஸ் எடுக்க வேணாம். 2 வயசு கீழே இருக்கிற ஆண் பிள்ளை எல்லாத்தையும் இந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்தையும் கொண்டுடுறான். என்ன பயங்கரம் இல்லை, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஆண் குழந்தையெல்லாம் 2 வயசு கீழே இருக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் அனாவசியமாக கொன்று குவிச்சான் ஏரோது ராஜா. அவன் என்ன நினச்சான், இந்த ஸ்திரீயின் வித்தானவர் இதில் மடிஞ்சிருப்பாருன்னு நினச்சான். அவனுக்கு தெரியல பாருங்க, இந்த மாதிரி அவன் பல விதத்தில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் ஒருவேளை இன்றைக்கி எனக்கு நீங்கள் கொஞ்சம் அலவன்ஸ் கொடுப்பீங்களான்னு நினச்சேன் பேசுகிறதுக்கு. 11 மணிக்கு முடிக்கணும்னு, அங்கே இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இல்லை முடிச்சிட்டுமா, முடிச்சிடவா இளைஜா? ஓகே ஓகேன்றான். இப்போ ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கான், நான் என்ன சீக்கிரம் முடிச்சிடுறேன், இன்னும் டிஸ்கிரிப்ஷா போனால் இன்னும் நேரம் ஆகும், நிறையா இருக்குது விஷயம் இருக்குது, நிறையா இருக்குது, நான் எழுதிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு? ஆண்டவரோட யுத்தம் பண்ணுறதுக்காக. பார்த்துடலாம், பார்த்துருவோம் யார் கை ஓங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறான். அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம், கடைசியில் ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி 1000 வருஷம் அவனை கட்டி பாதாளத்தில் போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் அவன் சேர்த்த அவனுடைய இராணுவத்தினுடைய தொகையை
200 மில்லியன் அப்படின்னு சொல்லுது, 20 கோடி. எந்த கண்ட்ரியாவது இராணுவத்தில் 20 கோடி பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. சீனா கூட அவ்வளோ வச்சுருக்க மாதிரி தெரியல. இருக்கிறதுலே அதுதான் லார்ஜஸ்ட்டு, 20 கோடி. இது சேர்த்து வச்சுருக்கான் எதுக்காக? ஆண்டவரோட சண்டை போடுறதுக்காக. ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவருடைய சுவாசத்தினால, வாயின் வார்த்தையினால் அவனை அப்படியே அவனையும் அவன் சேனை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவனை கொண்டு போய் அக்கினி கடல், அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் போட்டாருன்னு வேதம் சொல்லுது. இந்த வசனம்லாம் எழுதி வச்சுருக்கேன், ஆனால் அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் நாம் அதை சொல்லலை. ஆனால் வீட்டில் போய் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப பேருக்கு 3வது அதிகாரத்துக்கு அப்புறம் படிக்க மனசு வராது. உண்மையாக சொல்கிறேன், 3வது அதிகாரம் வரைக்கும் நல்ல கதை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6வது அதிகாரத்துலேருந்து 18வது வசனம் வரைக்கும் ஒரே உபத்திரவத்தாக அதை பற்றி தான் எழுதியிருக்கும். அதனால் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நடக்க போகிற காரியங்கள், அதை தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. எங்கே அந்த மாதிரி சேர்த்து கடைசியில் என்ன செய்கிறான்? சேர்த்து ஆளை சேர்த்து அவன் ஜெயிக்க பார்க்குறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப பேர் இரத்த சாட்சிகளாகி மறிச்சிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு அந்த வசனத்தை சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11. வாசிங்க. ஆமென். நீங்கள் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க என்ன செய்யலையா? சாவு வந்தாலும் பரவாயில்ல, ஓம் பேச்சு கேட்க மாட்டேன். அந்த 3 எபிரேய பிள்ளைங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த ராஜா நேபுகாத்நேச்சார்கிட்ட என்ன சொன்னாங்க? நாங்கள் உனக்கு இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆமாம், ஒரு உன் கையிலேருந்து எங்களை தப்பு வைக்கிறதுக்கு எங்கள் தேவனால் முடியும். அப்படி தப்பு வைக்கிட்டாலும் நாங்கள் உன் தேவனை வணங்க, உன் சிலையை வணங்க மாட்டோம். தெரியுமா ராஜா? தெரிஞ்சுக்க. அப்படியா? டேய், சூளையை 7 மடங்கு பெருசு சூடாக்குடா. இன்னும் 7 மடங்கு சூடாக்கு. அது சொல்கிறாங்க. இந்த 3 பேரை கட்டி தூக்கிட்டு போனாங்களாம். அங்கேயே இருக்கிற எல்லாத்துலேயும் பெரிய பலசாலிகளாம். அந்த தூக்கி போடுற டைமில் இந்த 3 பேரும் செத்து போயிடறாங்க. அந்த சூடு தாங்க முடியாமல் இவங்க 3 பேரும் உள்ளே போய் ஒழுகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குற ராஜா, இவங்க எல்லாம் 3 பேரும் ஃப்ரீயாக உலாவிட்டுருக்காங்க உள்ளே. 4வது இன்னொருத்தர் இருக்கார் அங்கே கூட. அவர் முகத்தை பார்த்து பார்த்தா தேவதூதன் முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு என்ன படுது மனசில்? இது ஏதோ இவங்க தேவன், வல்லமை உள்ள தேவன் நம்மளை விட அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க வெளியே வர சொல்லுப்பாங்க. வெளியே வந்த உடனே வாசனை அடிக்குதா பார்க்குறேன், நெருப்பு வாசனை அடிக்குதா. நெருப்புக்குள்ளே போயிட்டு வராங்க. ஏதாவது துணியில் எங்கேயா தீஞ்சிருக்கா, எரு நெருப்பு பட்டிருக்கா? ஒன்றும் கட்டி இருந்த கயிறெல்லாம் அவிழ்ந்து விடுதலை ஆகிடுறாங்க. ஒரு நெருப்பும் படல வராங்க. அப்போ உடனே நேபுகாத்நேச்சர்னு சொல்கிறார், இவங்க வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன், இனிமேல் எல்லாரும் இவங்க வணங்குற தேவனை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்கள், பிசாசு அந்த இடத்துல கூட தோற்று போனான். அதே மாதிரி தானியேல் சிங்கக்கபியில் போட்டான். சிங்கக்கபியில் போட்டவுடனே சிங்கத்தின் வாயெல்லாம் ஆண்டவர் லாக் பண்ணிட்டார். அங்கேயும் பிசாசு தோற்று போனான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ கடைசியாக அவன் ஆண்டவர்கிட்ட சண்டை போட வரும்போது தான் சேனையோடு வருவான், அதை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் அழிச்சிடுவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன். அவரால் செய்ய முடியாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. யோபு கூட சொல்கிறாரு, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்படி வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்கள் யார் பக்கம் இருக்க போகிறீங்க? இப்போ கேள்வி அதான். நீங்கள் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கணும்னு விரும்புனா ஆண்டவர் பக்கமாக தான் இருக்கணும்.
மரணம் நேரிடுகிறதா என்றாலும் அதற்கு தப்பும்படி நீங்கள் மறுதளிக்கக்கூடாது. எபேசியர் 6 அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி தலைச்சீராக போட்டிருக்கணும், என்ன மாதிரி ஷீல்டு வச்சுருக்கணும், என்ன மாதிரி மார்பகம் வச்சுருக்கணும், என்ன மாதிரி ஷூ வச்சுருக்கணும்னு சொல்கிறாரு. எப்பையும் அதை போட்டுக்கிட்டு ரெடியாக இருங்க. ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை கையில் வச்சுருங்க. அப்போ பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. இந்த 2 வசனம் வெளிப்படுத்தல் 12:11 நாம் ஜெயித்தார்கள். அதே மாதிரி இங்கேயும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்திருக்கிறவன் ஜெயிப்பான். ஆகவே அந்த ஆண்டவருடைய சேனையின் பக்கமாக இருக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒரே ஒரு கஷ்டம்தான் இருக்குது. என்ன கஷ்டம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்னு போட்டிருக்கே. அதுக்கு எப்படிங்க அப்படின்னு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அதோட முடிக்க போகிறேன். கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக பல விதத்தில் குற்றம் செய்து கொண்டிருந்த, அவங்களுக்கு உபத்திரவம் கொடுத்துட்டு இருந்த ஒரு அரசாங்கம் ஒரு குடும்பத்தை, கிறிஸ்தவ குடும்பத்தை பிடிச்சது. அந்த தகப்பன் அங்கே பிள்ளைகள் அவங்களெலாம் வச்சுட்டு அந்த தகப்பனுக்கு கிட்டே சொன்னாங்க, கிறிஸ்துவை மறுதலி இல்லைன்னா உங்களை எல்லாரையும் கொண்டு போட்டுருவோம். அப்போ அந்த தகப்பனார் வந்து முடியாதுன்றாரு. ஆனால் அவங்க பிள்ளைங்கிட்ட வந்து, இப்போ பாருவோம், கண்ணுக்கு எதிராக உன் பிள்ளைகளை நாங்கள் கொல்ல போகிறோம், என்ன சொல்கிற, மறுதலி இல்லைன்னா கொண்டுருவோம். அப்பாவுக்கு தடுமாறுது, சொந்த பிள்ளைகளை அப்படி பண்ணுறான் அப்படின்னா எப்படி மனசு துடிக்குது. பிள்ளை சொல்கிறான், அப்பா மறுதலி காத்தீங்கப்பா, இங்கே நம்மளை கொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம இயேசுவோடு இருப்போம். இப்போ என்ன கொன்னால் நான் இயேசுவோடு இருப்பேன், அப்போ உங்களை கொண்டாலும் நீங்களும் இயேசுவோடு இருப்பீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் அங்கே, அதனால் மறுதளிக்காதீங்க. குழந்தையுடைய சாட்சி பாருங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்ப முடியாது, அவங்க ஒன்றும் செய்யலை. இயேசுவை மறுதளிக்க மாட்டோம். நான் அதுக்கு முன்னால் பிஷப் பாலிகார் பற்றி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? எபேசியனுடைய கடைசி பிஷப், அவர் 86 வயசு தாத்தா, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இயேசுவை மறுதளி. அப்போ அவர் சொல்கிறாரு, 86 இயர்ஸ் ஐ ஹவ் சர்வ் த லார்ட், ஹி ஹஸ் டன் மீ நோ ஹார்ம். 86 வருஷம் நான் அவருக்கு ஊழியம் செய்தேன், எனக்கு அவர் ஒரு கெடுதலும் செய்யவில்லை, இப்போ நான் எப்படி அவரை மறுதளிக்க முடியும்? முடியாது. உன்னை உயிரோடு எரிச்சிருவோம், ஜாக்கிரதை, மறுதளி இல்லைன்னா எரிச்சிருவோம். என்னை எரித்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன். உயிரோடு ஒரு போஸ்ட்டுக்கு வச்சு அங்கே வைக்கோலை வச்சு அவரை எரித்தாங்க, அவர் இரத்த சாட்சியை மறித்தார். இது மாதிரி நம்ம பார்க்கும்போது சரித்திரத்தை எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்டே இருப்பாங்களாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கு, இந்த சிங்காசனத்துக்கிட்டே இருக்கிற இவங்கெல்லாம் யாருன்னு யோவான் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இவர் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள். அவங்களும் கேட்குறாங்க, ஆண்டவரே எது வரைக்கும் நீர் அவள் இடத்துல பழி வாங்காமல் இருப்பீன்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இதில் சேரணும், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் பேர் இன்னும் அந்த லிஸ்ட்டில் போக வேண்டியிருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றார் ஆண்டவர். ஒருவேளை வருகிற நாட்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருமானால் நம்முடைய தீர்மானம் என்னவாக இருக்கும்? இந்த வார்த்தையை போல மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற அந்த கூட்டத்தில் அங்கே இருக்க போகிறீங்களா, இல்லை மறுதளிக்கிற கூட்டத்தில் போவீங்களா? எந்த கூட்டத்தில் இருப்பீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சந்தர்ப்பம் எப்போ வரும், யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. தீர்மானம், உங்கள் தீர்மானம் ஆண்டவருக்காக இருக்கட்டும். அந்த அவரோடு கூட நாம் சதா காலமும் ஆட்சி செய்வோம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. பிசாசு கொஞ்ச நாள் தான் இருப்பான், அப்புறம் அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். அவர்கள் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அதில் தான் நிறைய பேர் அவன் சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான், ஆளை சேர்க்குறான்.
அவன் ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி கூட நிறைய ஆட்களை சேர்க்குறான். அவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்குற ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை மறுதளித்து, ஆண்டவரை பற்றி கேவலமாக பேசி, ஆண்டவர் ஆயுதாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் நானும் நீங்களும் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு. இந்த எச்சரிப்பை எப்போ நிறைவேறணும்னு தெரியாது. எந்த நேரத்தில் நிறைவேறினாலும் நாம் ஆண்டவருக்காக நிற்க தீர்மானம் எடுப்போம். எத்தனை பேர் எடுக்க விரும்புகிறீங்க? நான் கையை தூக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கே தூக்கிட்டு அப்புறம் நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா. சரி, நம்ம ஜெபிப்போம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு பலன் தரணும், கடைசி மட்டும் நான் முடிவு பரிந்தோம் உமக்காக சாட்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யும். பவுலைப் போல நானும் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி எனக்கு தருவார். அந்த நிச்சயத்தோடு இருப்பீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவனாக இருப்பீங்களா? ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எட்டு விதமான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார். இதெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. ஆண்டவரை நம்பி தங்களை ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்கள். ஆமேன். நீங்கள் எந்த சேனையில் இருக்க போகிறீங்க? சாத்தானுடைய சேனையிலையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சேனையிலையா? தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தரங்களோடு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கும்போது தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா, கடைசி வரைக்கும் நிற்கிற கிருபை தாங்கப்பா, முடிவு பறிந்த நிலைத்திருக்கிற கிருபை தாங்கப்பா அப்படின்னு இப்பொழுதே கேளுங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவருக்காக நான் நிற்பேன் என்கிற தீர்மானத்தை எடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றியப்பா, நன்றியப்பா, ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண தீர்மானம் இல்லை, இது உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு, அதற்கு வித்தியாசத்தை உண்டாக்கும்படியான ஒரு தீர்மானம். நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்காக ஜீவன் கொடுத்த, எனக்காக ஜீவன் கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்காக என்னையே தா கொடுத்தேன், சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு பிதாவின் வலது பார்சத்திலே இப்பொழுது உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன், என்னை மறுதலியாதே, நான் உனக்காக செய்தவர்களை நீ நினைத்து கொள் என்று சொல்லி ஞாபகம் மூட்டுகிறார். நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே கடைசி மட்டும் உமக்காக நான் நிற்பேன், கடைசி மட்டும் உமக்காக நான் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, அப்பாப்பா, ஸ்தோத்திரம், நன்றி, நன்றியப்பா, துதிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தவர்களுக்காக நான் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி விரும்புகிறேன். தேவனுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக தீர்மானம் எடுங்கள். ஆமீன், ஆமீன்.